ஆட்டுக்கால் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆட்டுக்காலில் நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஆட்டுக்காலை குக்கரில் போட்டு இது கூட சீரகமும் சோம்பும் போட்டுக்கலாம். இது கூட உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். ஆட்டுக்கால் வேகிறதுக்கு லேட் ஆகும், ஒரு 8 விசில் வச்சுக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான பொருட்கள்: பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், பூண்டு, பச்சை மிளகாய், தக்காளி, தேங்காய் பால், கருவேப்பிலை கொத்தமல்லி 2 பட்டை, 3 கிராம்பு, மிளகுத்தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 3 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம ஆட்டுக்கால் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் பட்டை, கிராம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனோடனே பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினோடனே அதில் பூண்டும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 2 தக்காளியும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்ச மசாலாலாம் சேர்த்துடலாம். இப்போ இதில் ஆட்டுக்காலையும் சூப்பையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு. இப்போ குழம்பு நல்லா கொதிஞ்சு மசாலாவோட பச்சை வாசனைலாம் போனோடனே கடைசியாக இதில் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் ஊற்றி ஒரு 1 கொதி வந்தாலே போதும். கடைசியாக இதில் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த கால்சியம் அயன் நிறைந்த ஆட்டுக்கால் குழம்பு ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சபிதாஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனே அழுத்திடுங்க.